தளபதி ஜல்லிக்கட்டு கேம் இப்போ வந்து ஆண்ட்ராய்டு கேம் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. டவுன்லோட் ஆகி முடிச்சு இன்ஸ்டால் ஆக போது இன்ஸ்டாலிங் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டால் ஆன பிறகு இந்த கேம் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் சர்ச்சில் பண்ண வேண்டியதான் தளபதி ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணாலே பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த கேம் ஃபஸ்ட்டே வந்துடும். மவின் ஆப்ஸ் அவங்க தான் வந்து இந்த கேமை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா நல்ல சூப்பரான கேம்ஸ் எல்லாம் இதோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ கேம் தான் அப்படின்னு போட்டிருக்காங்க. 3D கிராஃபிக்ஸ்லாம் பண்ணியிருக்கேன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா அக்டோபர் 9 ரிலீஸ் ஆகிருக்கு. 39.87 MB அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதான் வந்து இதோட டிஸ்கிரிப்ஷன் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அக்சர் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிப்போம். இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தோன்னா ஒரு 39 MB வந்து சின்ன கேம் தான், நம்ம குயிக்காக டவுன்லோட் ஆகிடும். இது வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே ஒரு கேம் ரிலீஸ் ஆகிருந்தது, இப்போ அடுத்தபடியாக வந்து இந்த கேம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து ஜல்லிக்கட்டுன்னு ஒன்று வருது, அதே மாதிரி தளபதி ரெண்டுமே இருக்குது. அதனால் வந்து இது நல்லா ரொம்ப சூப்பரான கேமாக இருக்கும். டவுன்லோடும் கம்ப்ளீட் ஆக போது டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு. அடுத்து வந்து இப்போ இன்ஸ்டாலிங் ஆகிட்டு இருக்கு. இன்ஸ்டாலிங் ஆகும்போது பார்த்தா இது வந்து பார்த்தோன்னா நல்ல ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 4.7 5000 மேலே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னும் அதிகமாகும். இப்போ தான் வந்து ரிலீஸ் ஆனதுனால இன்னும் அதிகமாகும் டவுன்லோட்ஸு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் அந்த கேமை. ஓப்பன் பண்ணிட்டு நம்ம எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்கும்னு நம்ம நம்புவோம். ஓகே, யூனிட்டி அவங்க தான் வந்து இதோட கேமோட இது பண்ணுறாங்க. அப்புறம் மவின் கேம்ஸ் அவங்க தான் வந்து இந்த கேமை டிசைன் பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு லாகின் ஆகிட்டுருக்கு. லாகின் ஆன பிறகு ஓகே ரொம்ப சூப்பரான கேமாக இருக்குன்னு நினைக்கிறேன். வந்து பார்த்தோன்னா ஜல்லிக்கட்டு காலை இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து தளபதி இருக்கார், ரெண்டு பேருக்கும் வந்து இந்த கேம் இருக்கும். இதில் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. நம்ம வந்து டோர்னமெண்ட்னு ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து லோட் ஆகிட்டே இருக்குது. நம்ம வந்து டேரெக்டாக கேமுக்குள்ளே போயிடலாம். ஆடியோ மியூசிக் அட்மிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ரன்னிங் ஆகிட்டுருக்கு. இது வந்து பார்த்தா டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ டைமில் போய் இது பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கேமாக இருக்கும். இதை பார்த்து நாமளாக ரன்னை பேஸ் பண்ணி தான் அது வந்து கொண்டு வந்துருக்கோம். அப்பப்போ ஆட்ஸ் வந்து எல்லாம் அதிகமாக வந்துட்டுருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, கேம் டிசைன் பண்ணவங்களுக்கு வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து நல்லபடியாக பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கன்வாய்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா நடுவில் எதிரில் வந்து பார்த்தோன்னா வெஹிக்கல், அப்புறம் வந்து நடுவில் வந்து இப்போ காளைகள்லாம் வரும். அப்புறம் வந்து அந்த மாதிரி வந்து நம்ம அதில் வந்து எப்படி பேஸ் பண்ணிக்கோ, நடுவில் தடு போகிறோம் அது வந்து நம்ம எப்படி தப்பிச்சு போகிறது, அப்புறம் ஊரோட போர்டு ஸ்கேட்டிங் ஜம்பிங் அந்த மாதிரி வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இதில் வந்துருக்கு. சைட்லலாம் பார்த்தோன்னா நம்ம வந்து நாமளாக அந்த ஜல்லிக்கட்டுக்கு தெருக்குள்ளே தான் ரன் பண்ணிவிட்டு அந்த மாடை வந்து கேப்சர் பண்ண போகிறோம். அந்த காலை வந்து கேப்சர் பண்ண போகிற மாதிரி தான் அந்த கேம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ தூரம் நம்ம வந்து ரன் பண்ணுறப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறோமோ அது நம்ம வந்து விஞ்ஞான மாதிரி கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து போட்டிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. கிராஃபிக்ஸ் பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து எவ்வளோ ஸ்டெயின் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே புதுசாக வரும்போது அவங்க பண்ணுறது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தோன்னா அவங்களோட வெர்சல் மூவியில் இருக்க என்ன ஸ்டைல் இருக்கோ அதே ஸ்டைல்லே வந்து தான் வந்து இந்த கேமை வந்து உருவாகிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா ஓப்பன் ஓவருக்கு அப்போ ஒரு ஸ்டேஜுக்குள்ளே ரன் பண்ணுற மாதிரியும் வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். கிராஃபிக்ஸ் வந்து இன்னும் நல்லா கொடுத்துருந்துருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் இதுக்கடுத்து அப்டேட் வருமா, அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து நல்லபடியாக இந்த கேம் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் கஜாஜி ஜப்ஷாஸ். நன்றி.